அன்னை பராசக்தி இச்சை சுரூபமாக ஞான சுரூபமாக கர்மஸ்வரூபமாக இருக்கின்றாள். கீதையின் கோட்பாடு வில், எமோஷன், காக்னிஷன் இந்த திட்ட பிரகாரம் கர்மயோகம் முதல் வருகிறது, ராஜயோகம் அதைத் தொடர்ந்து பக்தி யோகம் ஞான யோகம் அப்படி பூர்த்தி ஆகிறது. அதற்கு சற்று திரிபட்ட பாங்கில் ஏன் அமைந்திருக்கிறது, உயிர் வகைகள் பரிணமித்து வருகின்ற பொழுது சிற்றுயிர் குழந்தையாக பிறந்திருப்பது முதல்ல கிரியாசக்தியை செயலு கொண்டு வருகிறது, பிறகு இச்சாசக்தி, கடைசியாக ஞானசக்தி. கிரியாசக்தியை லலிதா சகஸ்ரநாமத்தில் பின்னால் வைத்திருப்பதன் ஒரு பெரிய கருத்து இருக்கிறது. அன்பை வளர்க்கின்றவர்கள் அன்பை செயலில் காட்டுகிறார்கள், தரத்தை அறிகின்றவர்கள், பொருளை அறிகின்றவர்கள், மக்களை அறிகின்றவர்கள் அந்த அறிவை செயலில் காட்டுகின்றனர். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சுரூபிணி, சரியான அன்பு ஓங்க ஓங்க அந்த அன்பு செயலாக பரிணமிக்கின்றது, ஞானம் ஓங்க ஓங்க அந்த ஞானம் செயலாக பரிணமிக்கின்றது. ஆகினால் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சுரூபிணி வாழ்வில் நாம் அடைய வேண்டிய குறிக்கோள், நாம் எதனிடத்து அன்பு வைத்திருக்கின்றோம் அந்த அன்பை வெறும் எண்ணத்தால் மனசில் வைத்திருந்தால் போதாது, வாழ்க்கையில் செயலில் காட்ட வேண்டும். செயலில் காட்டுகின்ற பொழுதுதான் அன்பு எவ்வளவு ஸ்திரமாக உள்ளத்தில் பதிந்திருக்கிறது என்பதை விளக்குகின்றது. ஒரு கருத்தை, ஒரு மூர்த்தியை, ஒரு லட்சியத்தை அறிந்து கொண்டவர்கள் இந்த அறிந்து கொண்டதை செயலில் கொண்டு வருகின்ற பொழுதுதான் அறிந்தது எவ்வளவு என்பதை செயல் விளக்குகின்றது. செயல் விளக்குவதால் கிரியாசக்தி கடைசி வைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அறிந்திருப்பதை, அன்பு வைத்திருப்பதை நம்முடைய கிருத்தியங்கள் வாயிலாக, செயல்கள் வாயிலாக விளக்க வேண்டும். அது வெறும் வாய்ப்பேச்சாக இருக்கக்கூடாது. வாய்ப்பேச்சைத்தான் தாய்மானர் வாச்சா கைங்கரியம் என்று கண்டிக்கின்றார். வெறும் வாய்ப்பேச்சு உதவாது, செயலில் நம்முடைய அறிவை அன்பை காட்ட வேண்டும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சுரூபிணி. உள்குதல், உணர்தல், ஓர்தல் இப்படி வடிவெடுக்கின்றது. உள்குதல் கர்மயோகம், ராஜயோகம். உணர்தல் பக்தி யோகம். ஓர்தல் ஞான யோகம். இந்த மூன்றும் ஒரு பறவைக்கு இரண்டு சிறகுகள் ஒரு வால் இருப்பதற்கு நிகராக பக்தியும் ஞானமும் ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி பறந்து செல்வதற்கு சிறகுகளாக அமைந்திருக்கின்றன. இரண்டு சிறகுகள் மட்டும் போதாது, பறவைக்கு வாலும் தேவையாக இருக்கிறது. சமத்துவம் யோக உச்சியதே, பறந்து செல்வதை தக்க நிலையில் வைப்பதற்கு அதுக்கு வால் அவசியமாக இருக்கிறது. யோகம் அதற்கு பயன்படுகின்றது. இந்த மூன்று பகுதிக்கும் தியானகம்யா, பக்தி கம்யா, ஞானகம்யா அம்பிகை இந்த மூன்று நாம் பெறுகின்றாள். தியானத்தின் மூலமாக அம்பிகை அடைய பெறுகின்றாள், பக்தியின் மூலமாக அடைய பெறுகின்றாள், ஞானத்தின் மூலமாக. மூன்றும் இன்றியமையாத சாதனங்களாக வந்து அமைகின்றன. உயர்வு தாழ்வு கிடையாது. இரண்டு சிறகும் ஒரு வாலும் இன்றியமையாத உறுப்புகளாக பறவைக்கு அமைந்திருப்பதற்கு நிகராக பக்தியும் ஞானமும் இரண்டு சிறகுகள், யோகம் என்கின்ற வால், இந்த மூன்றையும் பயன்படுத்தி பறவை குறியை நோக்கி பறந்து செல்வதற்கு நிகராக ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி செல்கின்றது. ஞானம் என்றால் என்ன? பக்தி, அன்பு, அன்பு பேரன்பாக பரிணமித்தல், ஓர்தல், அறிந்து கொள்ளுதல். தூங்குகின்ற பொழுது நம்மை அறியாமல் இருக்கின்றோம், விழித்து கொண்டவுடனே நம்மை நாம் அறிகின்றோம். நாம் இருக்கின்ற ஜீவாத்மா முறையில் இன்னார் இன்னிடத்தில் இந்த பாங்கில் இருக்கிறோம் என்று அறிகின்றோம். அதற்கு நிகராக நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிகின்ற பொழுதுதான் நாம் உண்மையாக நம்மை அறிந்தவர்களாகின்றோம். இப்பொழுது நம்மை நாம் அறிந்திருப்பது
उपाधिया जीव व्यक्तोड़कूरो जीव व्यक्ति नम्बे निज नल अल कल पुल मानो वनक्रो इन नम्बे निज नल नाम अड़े कड़ियाल इतने नई की वनक नाम प्रकृतोड़कूर उपाधिमयक उड़ोड़कूर नमें अम स्वरूपते अवरे और नाम अडयाल उड़ अडयालोम कुरले कुछ अडयालोम इप्ली अरेहुन अव नमें सोदा नमक तलव अव इणक सर अरीक तरीवन मीदी पटल पिन्नर पटो परापरमे ना नाम उड़ी अवल एं उपाधि उड़मयम उलमय नाम अम्तिकोम अंदर अरग्रोम अभी अर नाम नमक नम्बे उपाधि अरीक शरीर कौंते क्षेत्रमितभिजयदे यो वेति तम प्राहु क्षेत्रज्ञ इति तत्विदः कृष्ण परमात्मा वाक्कु इंद शरीरते क्षेत्र नाम अरीक शरीर कुड़ी आत्मा क्षेत्रज्ञन अरीक वीड पार्क्रवन वीडु वीडु यार विडन केट्टाल वीडी नाम कुमें नाम वेगम वीडे वीटी कुड़ीरो अंग नम आत्मा नाम वे नाम उड़क उड़े उड़े सदाटी अमतकोम उड़ पड़पोन वस्त्र कलेविटे वस्त्र अणिकोल निकुपन उड़ कले उड़कोम उड़ेल परीवेप एतो उड़ी अमतकोटो पंद कु उड़ अर उड़ मारे अब जीवात्मा परणमी मेल नई की वह वह स्थापनमय उड़पूचमय उड़मय उड़मय उड़ मानो उड़ मानो उड़ एतनेको नाम वे नाम पड़े उड़ पिंज नोड़ पढ़ विधेल वरेंमय मुदर्द वर वर इवेपा पलुतान पू मून प्रिंजुन अब यादय नम्बे स्वरूपते उपड़ी अरग्रोम नम्बे स्वरूप उड़मयन उड़ेल अपाल आत्मा आत्मा अरी தஹராகாச ரூபிணி அம்பிகை கவிந்தோட பெயர்கள் கொண்டு 609 தஹராகாச ரூபிணி தஹராகாசம் என்றால் என்ன சிறிய வீடு சிறிய ஆகாசம் பஞ்சபூதங்களுள் பூமிமயமாக நிலமயமாக இருப்பது பிருத்வி மண்மயமாக இருக்கிறது பூமி வேறு சந்திரன் வேறு சூரியன் வேறு கிரகங்கள் வேறு ஒன்று மற்றொன்றல்ல நீர்மயமாக இருப்பது கடல் நீர் ஆற்று நீர் கிணறு நீர் குளத்து நீர் வெவ்வேறு இருக்கின்றன காற்று பூமியில் இருக்கிற காற்றெல்லாம் மற்ற கிரகங்களில் இருக்கிறது அக்னி எத்தகையது நான்கு பூதங்கள் இடத்துக்கேற்றபடி மாறி அமைகின்றன நீக்கமர எங்கு நிறைந்திருப்பது ஆகாசம் ஆகாசம் பல பெயர் ஆகாசத்துக்கு வராது बाकी नांगु भूतंगल आंगांगु वडिवेडुत्तिरुक्किन्रना आकाशम एंगुम व्यापकमाग इरुक्किरदु दहराकाशा एंदु सोल्लुगिर इडत्तु
நம்முடைய ஜீவ தத்துவத்துக்கு விளக்கத்துக்கு அது முன்னறிகுறியாக வந்தமைகின்றது. ஜகராகாசத்துக்கு நிகராக நமக்கு கண்டு வழக்கத்தில் கொண்டு வருகின்ற கடாகாசம் ஒரு மட்பாணத்தில் இருக்கின்ற உள்ள வெட்ட வெளி. மகாகாசம் எங்கு வியாபித்திருப்பது? மகாகாசத்துக்கு நிகராக பரவஸ்து இருக்கின்றது. கடாகாசத்துக்கு நிகராக ஜீவாத்மா இருக்கின்றது. ஜீவாத்மா கடத்துக்குள் கட்டுண்டது போன்று தென்படுகின்றது. கடத்துக்குள் உள்ளே கட்டுண்டது அல்ல. மட்பாண்டத்தை உடைத்தால் உள்ளிருக்கிற ஆகாசம் புறத்திலிருக்கிற ஆகாசம் ரெண்டல்ல, பெயரளவில் ரெண்டாக கருதினோம், ஒரே ஆகாசம்தான். இப்போ தன்னை அறிந்தால் தலைவின் மீது பற்றல்லது பின்னையுடன் பற்றுண்டோ பராபரமே. கடாகாசத்தை அறிந்து கொண்டால் மகாகாசத்தை அறிந்தவர்களாகின்றோம். ஒரு கையளவு ஜலத்தை சரியாக அறிந்து கொண்டால் எங்கும் வியாபித்திருக்கிற ஜலத்தை அறிந்து கொண்டவர்கள் ஆகின்றோம். அப்படி நம்மை அறிகின்ற இடத்து நாம் வேறு, மகாகாசமாக இருக்கின்ற பரவஸ்து வேறல்ல. பிரம்ம ஆத்ம ஐக்கிய சுரூபா அம்பிகம் இந்த பிரம்மஸ்வரூபமாகவும் ஜீவாத்மஸ்வரூபமாகவும் இந்த ரெண்டுக்குள்ள இணக்கமயமாக அம்பிகை இருக்கின்றாள். கடாகாசம் மகாகாசம் ஐக்கியம்தான், பிரிக்க முடியாது. பிளவுபட்டது போன்று நாம் எண்ணிக்கொள்ளுகின்றோம். பிளவுபட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுதும் கடாகாசம் வேறு மகாகாசம் வேறல்ல. ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு புறம்பாக நாம் எண்ணியிருந்தாலும் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு என்றைக்கும் பிரிக்க முடியாது. கடலில் இருந்து வருகிற அலையை எப்படி கடலுட்டு பிரித்து எடுக்க முடியாதோ, அப்படி ஜீவாத்மா என்றைக்காவது பரமாத்மாவிட்டு பிரிந்திருக்கின்றதா? பிரிக்கவே முடியாது. பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் சொல்லுகின்ற இடத்து அது நம்மை பற்றி உண்மை. அப்படி இருக்க தகராகாசா என்று சொல்லுவதற்கு நிகராக நம்ம ஆலயத்தில் அமைத்திருக்கிறார்கள். ஆகாசம் ஜடாகாசம் சிதாகாசம், ஜடாகாசம் எங்கும் பரந்த வெட்ட வெளியாக நமக்கு தென்படுகின்றது. இது உண்மையில் அறிவு பெருவழி, அறிவற்றது போன்று தென்படுகின்றது. அறிவு பெருவழி சிதாகாசம் சிதம்பரம் என்று சொல்வது ரெண்டு ஒன்று. சிதம்பர ரகசியம் கோயிலில் அமைத்தது இந்த தத்துவத்தை கிரகிப்பதற்காக ஒரு வடிவத்தில் வைத்தார்கள். நடராஜமூர்த்தி வடிவோடு கூடியிருக்கின்றார். நடராஜமூர்த்திக்கு ஜீவாராதனை காட்டியான பிறகு சிதம்பர ரகசியத்துக்கு ஜீவாராதனை போயிடு பழையபடி நடராஜாவுக்கு வருகிறது. அப்புறம் நமக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். தகராகாசம் அதற்கு நிகராக சிறு வெற்ற வெளியாக உள்ளத்தினுள் இருக்கின்றது. அது சரீரத்தில் கட்டுண்டதல்ல. கடத்துக்குள் இருக்கிற ஆகாசம் கடத்துக்குள் கட்டுண்டதல்ல. நம் சரீரத்துக்குள் இருக்கின்ற தகராகாசம் அதே சிதாகாசம் சரீரத்துக்குள் இருப்பது சரீரத்தில் கட்டுண்டு இருப்பதல்ல. சரீரத்துக்குள் இருக்கிற நம்மை நாம் உள்ளபடி அறிந்து கொண்டால் எங்கும் வியாபித்திருக்கின்ற ஒரு வஸ்துவை உள்ளபடி அறிந்தவர்களாகின்றோம். அது சிவஞானம் என்றும் பிரம்மஞானம் என்றும் பரஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. இத்தகைய வஸ்துக்கு பெயர் பராத்பராங்கிற ஒரு பெயர் அமைந்திருக்கின்றது. அதற்குமே பெரிய பொருள் ஒன்று இல்லவே இல்லை. அது பராத்பராங்கிறதை பராபரமே என்று தாய்மான் சொல்கின்றார். முடிந்த பெரிய பொருள், அதற்கப்பால் பொருள் ஒன்றும் இல்லை. அதுக்கு அமைகின்ற நாமங்கள் பராத்பரா என்கின்ற நாமம் மிக பொருத்தமானது. பெரியதில் பெரியது அத்தனையும் அதில் அடங்கி இருக்கின்றன. அப்ப ஜீவகோடிகளாகிய நாம் பரமாத்மாவில் அடங்கியிருக்கின்றோம். இத்தனை விபூதி நடராஜ வடிவமாக இருக்கின்ற விபூதிகளோடு கூடியிருக்கின்ற சகுண பிரம்மம் அதில் அடங்கியிருக்கின்றது. நிர்குண பிரம்மம் என்று எடுத்தால், சிதம்பர ரகசியம் சிதாகாசம் என்று எடுத்தால் அதுக்கு புறம்பாக ஒரு பொருள் இல்லை. அது பராத்பரம், அது பராபரம், அதில் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. கைபிடி ஜலத்தை சரியாக அறிகின்றவள் ஜலமெல்லாம் அறிவதற்கு நிகராக நம்முடைய நிச்சஸ்வரூபத்தை நாம் சரியாக அறிந்து கொண்டால் பரவஸ்தை அறிந்தவர்களாகின்றோம். அறிதற்கு அதற்கப்பால் பொருள் ஒன்று இல்லவே இல்லை. அத்தகைய நிலையை நமக்கு தருவதற்கு ஞானகம்யா
தியானகம்யா பக்தி கம்யா என்று அம்பிகை சொல்லி என்றெடுத்து தியானத்தின் மூலமாக அடைவதற்கு வழி காட்டு தருகின்றாள். பக்தியின் மூலமாக அம்பிகை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கின்றாள். ஞானத்தின் மூலமாக அம்பியை அணுகுவதற்கு அடைவதற்கு அவர் உதவியாக இருக்கின்றாள். ஆக யோகம் வேறு, பக்தி வேறு, ஞானம் வேறல்ல, மூன்றும் இணைபிரியாதவைகள். அந்த இணைபிரியாதவைகளை முன்னிட்டு தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சுரூபிணி மனத்தில் கூறாக வருகின்ற பொழுது ஒன்று செயல்மயமாக, மற்றொன்று உணர்ச்சி மயமாக, மற்றொன்று அறிவுமயமாக இருக்கின்றது. அறிவுமயமாக இருக்கின்ற ஞான யோகத்தை பற்றி இப்போது ஆராய்ச்சி பண்ணுகின்றோம். ஞானதா, பக்திதா, யோகதா தருவதிலும் ஞானத்தை கொடுக்கின்றாள், பக்தியை கொடுக்கின்றாள், ஞான யோகத்தை தருகின்றாள். அன்னை தாய் குழந்தைக்கு தேவையாக இருக்கிற சரீர தேவையாக இருக்கிற உணவையெல்லாம் ஈண்டெடுத்த தாய் குழந்தைக்கு தருவதற்கு நிகராக ஜீவாத்மா பக்குவடைந்து வருகின்ற பொழுது ஜீவாத்மாவுக்கு தேவையாக இருக்கின்ற அனைத்தையும் அந்தந்த தருணத்தில் ஏற்ற பிரகாரம், தகுதிக்கு ஏற்ற பிரகாரம் சதா அவர் எடுத்து வழங்கி கொண்டே இருக்கின்றார். ஆகினால் ஸ்ரீமாதா என்கின்ற பெயர் அவளுக்கு வந்து அமைந்திருக்கின்றது. ஞான விக்கிரக, ஞானம் வேறு, அம்பிகை வேறல்ல. ஞானம் என்பது ஓர்தல், அறிந்து கொள்ளுதல். சூரியனை ஆராய்ச்சி பண்ணால் அது பிரகாச விக்கிரகமாக, உஷ்ண விக்கிரகமாக இருக்கின்றது. பிரகாசத்தை உஷ்ணத்தை தவிர வேற கொன்றில்லவே இல்லை. அப்படி பரவசம் எப்படி இருக்கிறது? ஞான விக்கிரகமாக, ஞான வடிவில் இருக்கின்றது. நம்முடைய நிஜஸ்வரூபமும் ஞானம். ஞானம் என்றால் என்ன? தன்னைத்தான் அறிந்து கொள்ளுதல் ஞானம். அயர்ந்து தூங்குகின்ற பொழுது நம்மை அறியாத நிலையில் இருக்கின்றோம், ஆனால் ஒரு போக்கில் அறிகின்றோம். விழித்து கொண்டவுடனே நம்முடைய ஜீவ வியக்தியை அறிந்து கொள்கின்றோம். ஞானோதயமாகின்ற பொழுது நம்முடைய நிஜஸ்வரூபத்தை அறிகின்றோம். இந்த நிஜஸ்வரூபத்தை அறிவதை ஒரு உபமானத்தின் மூலமாக பரமசர் சொல்கின்றார். அந்த உபமானத்துக்கு ஏற்ற பிரகாரம் அந்த கதையில் சொல்லி வைத்து சற்று ஏறத்தாழ எல்லா உயிர்களுக்கும் நிகழ்ந்து வருகின்றது. மனிதன் ஒருவன் சிறிய வீட்டில் குடியிருந்தான். வீடு தாழ் போட்டுட்டு படுக்க போனான். ஒரு சிறிய மங்கலான தீபம் உள்ள எரிந்து கொண்டிருக்கிறது. படுத்து தூங்கினான். தூக்கத்தில் கனவு கண்டான். கனவில் இவனுடைய எதிரி சத்துருவை சந்தித்தான். காரசாரமாக ரெண்டு பேருக்கரை பேச்சு நடந்தது. பேச்சு நடந்தது கைகலந்தார்கள். வந்த எதிரி கத்தி எடுத்து இவன் நெஞ்சில் ஒரு குத்து குத்துனான். கனவில் உணர்கிறான். அப்படி சதக்கென இந்த பக்கம் குத்தி பின்பக்கம் பொத்து கொண்டு வந்தது. செத்தே நின்று கீழே விழுந்தான். கனவில் கீழே விழுந்தவர்கள் பட்டியல் காலை தரையில் அடித்தான். எழுந்து காந்து காலை தொடச்சான். முதல்ல நெஞ்சு தொட்டு பார்த்தான். அவன் என்னை குத்தவில்லை. அறையில் பார்த்தான். உள்ள ஆள் இல்லை. நான் சாகவில்லை இருக்கிறேன். செத்தே நின்று விழுந்த ஆள் நான் சாகவில்லை இருக்கிறேன். இருக்கிறேன் இருப்பது சத்ஸ்வரூபம். அது முதல்ல இருக்கிறேங்கிறது தெளிவுன்னது. அந்த இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டான். அது சித்ஸ்வரூபம். அதில் ஒரு திருப்தி உண்டாச்சு. அது ஆனந்தம். சிறிது நேரத்துக்குள்ளாக இவன் சச்சித் ஆனந்தம் ஆனான். இத்தனை கோடி பிறவிகளில் படிப்படியாக செத்து 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 விழுந்து எழுந்து உயிரெடுத்த நாம் கடைசியாக எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என் பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். சரியான விழிப்பு வருகின்ற பொழுது பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஸ்வரூபா, தானும் தன் தலைவனும் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது பிரம்மஞானமாகிறது. கடலும் அது தோன்றியிருக்கின்ற அலையும் இரண்டல்ல. அலை தன்னை தனியாக எண்ணிக்கொண்டது அஞ்ஞானத்தினால். தானும் தன் தலைவனும் ஒன்றே. கடலும் அதுக்கிற அலையும் ஒன்றாக இருப்பது போன்று இதை அறிந்து கொள்வதற்காக இத்தனை கோடி பிறவிகளில் நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகின்றோம். கடைசி ஆயத்தம் எப்படி வந்து அமைகின்றது?
ஞானம் பிறர்புகுட்டி வருவதல்ல. கோட்பாடு ஞானம் பிறர்புகுட்டி வருவதல்ல. ஞான எழுச்சி அருள்தாகம் அது பிறர்புகுட்டி வருவதல்ல. அருள்தாகம் பிறர்புகுட்டி வருவதல்ல. ஒரு உமான கதையில் பரமசு சொல்லுகின்றார், குழந்தை படுக்க போகின்ற பொழுது அம்மாவிடம் சொன்னது, அம்மா எனக்கு பசி வந்த எழுப்பி விடு என்றார். பசி வந்தால் நீயே எழுத்து கொள்வாய், நான் எழுப்ப வேண்டியதில்லை. அப்படி அருள்தாக நமக்கு சரியான நிலையில் வருகின்ற பொழுது அந்த அந்த விழிப்பு உண்டாகின்றது. அந்த விழிப்பு கடைசியில் பிரம்மஞானத்தில் ஆத்மபோதத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றது. அந்த விழிப்பு எப்பொழுது வருகின்றது? பிரபஞ்ச வாழ்க்கையில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே, இதில் ஒரு சலிப்பு தட்டுகிறது, இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று. அப்படி சலிப்பு தட்டுகின்ற பொழுது அந்த விழிப்பு நிலை வருகின்றது. தூக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. படுத்தூங்கின்றான் மனிதன், 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குகிறவன் உண்டு, அப்புறம் எழுந்தாக வேண்டும். எழுந்திருந்தால் அவன் சர்வா தூங்கி கொண்டிருக்க முடியாது. கும்பகர்ணன் கூட சில மாதத்துக்கு பிறகு எழுந்திருந்தான். தூக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. பிரபஞ்ச வாழ்க்கையில் கட்டுண்டு கிடப்பதற்கு ஒரு முடிவு உண்டு. கட்டுண்டு கிடக்கின்ற பொழுதெல்லாம் பந்த பாசம், வீடு பிறனில் விழித்து கொண்டான பிறகு இவனுடைய நிஜநிலைக்கு வருகின்றான். பிரபஞ்ச வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுதெல்லாம் வனாந்தரத்தில் போய் சாயம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன் வீட்டுக்கு வருவது போன்று பிரபஞ்சத்துக்குள் யாத்திரவாசியா மனிதர்கள் ஜீவர்கள் வந்திருக்கிறார்கள். யாத்திரை போகின்ற ஜீவர்கள் ஆங்காங்கு பரிபூக்கம் அடைந்து கொண்டே வருகிறார்கள். ஒரு கதையின் மூலமாக வேதம் சொல்லுவது, இந்திரனும் இந்திரனுடைய மகனும் ஒரு ரதத்தில் ஏறி யாத்திரை புறப்பட்டார்கள். புறப்படுகின்ற பொழுது இந்திரனுடைய மகன் ஒரு சிசு குழந்தை போன, இவனுக்கு அவனு சம்பந்தம் இல்லாத போங்க என்று போகிருந்தான். யாத்திரை முடித்து கொண்டு வருகிற பொழுது இந்திரன் யார் மகன் யார் அடையாளம் கண்டுபிடிக்காத போக்கில் அவ்வளவு ஒரே வடிவத்துக்கு வந்து விட்டார்கள். புல்லாகி பூடாகி வாழ்க்கையை நாம் ஜீவ ஆரம்பிக்கின்ற பொழுது பரமாத்மா நமக்கு உள்ள வித்தியாசம் ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருக்கின்றது. எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன், மனித நிலைக்கு வந்தான பிறகு இவன் ஞானியான பிறகு ஞானமயமாக இருக்கிற பரமாத்மாவுக்கும் ஞானியாயிருக்கின்ற ஜீவாத்மாவுக்கு ஒரு வித்தியாசம் காண முடியாத வாங்கில் ஒரே நிலைக்கு வந்து சேர்ந்தவர்களாகின்றார்கள். இந்த பக்குவத்தை புராணபூர்வமாக சொல்லுகிற இடத்து, பூலோகத்தில் இருக்கிறவர்கள் சிந்தனை பண்ணி சிவலோகத்தில் போக விருப்பம் கொண்டால் அது சாலோக்கியம், அந்த லோகத்துக்கு போக விரும்புதல். அந்த லோகத்துக்கு போய் உண்ணும்போது சாமீபியம், கடவுளின் பக்கத்தில் வர விரும்புதல். பக்கத்தில் வந்தால் சாரூபியம், அந்த வடிவெடுத்தல். கடைசியில் சாயுஜ்யம், அதில் ஒன்றுபடுதல். இது ஜீவாத்மாவுடைய பயணத்தினுடைய சுருக்கமானவர்களாக இருக்கிறது. கடைசி நிலை எப்படி வந்து அமைகின்றது? ரிஷி ஆசிரமங்களில் ஞானம் போட்டுதல் இல்லை, ஞானத்துக்கேற்ற சூழ்நிலையை பண்ணி வைக்கின்றார்கள். ஞானம் தானாக உதயமாகின்றது. பசி வந்தால் நீயே எழுந்து கொள்ளுவா என்று தாய் சொல்லுகின்றாள். அப்படி அருள் பரிபாகம் வருகின்ற பொழுது தன்னை தானே அறிகின்றான், பிறர் தன்னை அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. இந்த கோட்பாட்டை ரமணமர் சொல்லுகின்ற பொழுது பிரம்மஞானம் ஐயே மெத்த கடினம் சிலர் கருதினார்கள், ஐயே மெத்த சுலுபம் என்று இவர் சொன்னார். சுலுபத்தில் எல்லாம் மிக சுலுபம் எது? எளிதில் எல்லாம் மிக எளியது எது? ஞானத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது பிள்ளைகள் திண்டாடுகிறார்கள், பள்ளிக்கூடத்தில் போக மாட்டேன் என்கின்றார்கள், அதெல்லாம் இவ்வுலக சம்பந்தமான ஞானம். கடைசியாக ஞானங்கள் அனைத்தும் கடினமாக இருப்பது பிரம்மஞானம் அல்லது பரவித்தை என்று சொல்கிறார்கள். பக்கு வருகிற பொழுது அதைவிட சுலபமான தோன்றும் இல்லவே இல்லை. ஏனென்றால் பிறரை அறிமுகப்படுத்துறதுக்கு என்னை அறிமுகப்படுத்த பிறர் என்று சொல்கின்றோம், என்னை எனக்கு அறிமுகப்படுத்தி யாராவது போய் சொல்கின்றோமா? சொல்ல வேண்டிய அவசியமில்லை, இன்னொருத்தர் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. ஜீவமயமாக இருக்கிற நம்மை நாம் நம்மை நாமே அறிகின்றோம். நமக்கு நம்மை இன்னொருவர் வந்து அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. இந்த ஜீவ வியக்தியை ஒதுக்கி தள்ளுகிற சூழ்நிலை பண்ணி வைத்து விட்டால், ஒதுக்கி தள்ளியான பிறகு அந்த தூங்கி எழுந்தவன் எதிரி வந்து என்னை குத்த கிடையாது, நான் சாகவில்லை, இருந்து முழானாக இருக்கிறேன் என்று அறிந்து கொள்வதற்கு நிகராக நான் என்றைக்கும்
நிஜஸ்வரூபமாக இருக்கின்ற வரவஸ்து பிரம்மானந்தமாக இருக்கின்றது. அந்த ஆனந்தமயமாக பிரம்மானந்தமயமாக நான் யாண்டும் இருக்கிறேன். இது அறிவறிகின்றான். ரிஷி ஆசிரமங்களில் அதற்கு பொருத்தமான சூழ்நிலையை உண்டு பண்ணி வைத்தல். இந்த மூன்று நாள் நம் வழிபாட்டில் இதற்கு பொருத்தமான சூழ்நிலை பண்ணி வைத்திருக்கின்றோம். அந்த சூழ்நிலை ரிஷி ஆசிரமத்தில் எப்படி இருந்தது? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சுரூபிணி. அந்த கிரியாசக்தி முதல்ல வருகின்றது. ஆசிரமத்தில் பணிவிடைகள் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆசிரம பணிவிடைக்கும் உலக பணிவிடைக்கும் வித்தியாசம் எல்லாம், தனக்காக ஏதாவது தேடுவதற்கு உலகத்தில் பணிவிடை, ஆசிரமத்தில் பணிவிடை என்ன? தன்னுடைய ஜீவிதத்தை அந்த லட்சியத்தின்கால் ஒப்படைத்தல். ஒன்று ஜீவவியக்தியை வளர்த்தல், மற்றொன்று ஜீவவியக்தியை கலைத்தல். இதை ரெண்டுக்கு வித்தியாசம். ஆசிரமத்தில் பணிவிடை பண்ணுவது ஜீவவியக்தியை கலைத்து தள்ளுதற்கு. வீட்டில் உலகத்தில் பணிவிடை பண்ணுவது ஜீவவியக்தியை வளர்த்து இன்னும் அதை உறுதிப்படுத்துவதற்கு. கலைத்தல் பொருட்டு இப்படி செய்து கொண்டே வந்தால் இச்சாசக்தி அன்பு பூணுவதெல்லாம் பேரன்பாக தூயன்பாக வழிவெடுக்கின்றது. அறிவுமயமாக இருக்கிற ஞான சக்தியாக இருப்பதெல்லாம் பரவஸ்து இத்தனையுமாக இருக்கிறது என்று வியாக்கியானம் பண்ணுகின்ற பொழுது தெய்வம் இத்தனை வடிவங்கள் விளையாடுது என்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் பார்ப்பதையெல்லாம் பொருள்படுத்துவது தெய்வமயமாக.